இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா டிசீஸ் ஆஃப் த ஸ்கின்ல ஃபெம்ஃபிகஸ் வல்காரிஸ் அதை பத்தி பார்க்க போறோம் இந்த ஃபெம்ஃபிகஸ் வல்காரிஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தேவை அதாவது இதுதான் எபித்திரியல் செல் இந்த எபிதீலியல் செல்ஸ் நம்மளோட ஓரல் கேவிட்டி மியூக்கஸ்ல மியூக்கஸ் ஏரியா அதே மாதிரி ஸ்கின் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடியதான் இந்த எப்பித்திரியல் செல் இந்த எப்பித்திரியல் செல்லுக்கு நடுவில் வந்து ஒரு ஜங்ஷன் இருக்கும் அது ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ணுறது தான் டெஸ்மோசோம்ஸ் ஆக்சுவலாக இந்த டெஸ்மோசோம்னா என்ன இன்னும் தெளிவாக பார்க்கலாம்னாக்க இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற இதை கனெக்ட் பண்ணுறது தான் டெஸ்மோசோம்ஸ் இந்த டெஸ்மோசோமோட வேலை என்னென்னா இது வந்து ஒரு குளூ மாதிரி ரெண்டு செல்லையும் ஒட்ட வச்சிருக்கும் டெஸ்மோசோம் எதனால் ஆயிருக்கும்னா டெஸ்மோக்ளின் ஒன் டெஸ்மோக்ளின் த்ரீ அந்த ப்ரோட்டினால் ஆயிருக்கும் இன்னொரு சொல்கிறேன் இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிறது தான் டெஸ்மோசோம் இந்த டெஸ்மோசோம் இன்னும் டெஸ்மோசோமோட வேலை என்னென்னா ரெண்டு செல்லையுமே அர்தர்ஷன் பண்ண வைக்கிது ரெண்டு செல்லுமே உளு மாதிரி ஒட்ட வைக்குது இந்த டெஸ்மோசோம் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா டெஸ்மோக்ளின் ஒன் அண்ட் டெஸ்மோக்ளின் த்ரீயால் ஆயிருக்கும் இந்த டெஸ்மோக்ளின் ஒன் இந்த டெஸ்மோக்ளின் த்ரீ இது எதுனா இந்த ஸ்மோசோம்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இந்த ஃபிகர்ஸ் வல்கரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோ இம்மின் இன்ட்ரா எப்பித்திலியல் பிளிஸ்ட்ரிங் டிசீஸ் அதாவது இன்ட்ரா எப்பித்தில இந்த எப்பித்திலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிளிஸ்ட்ரிங் பிளிஸ்ட்ரிங்னா கொப்பளம் அதாவது இதுதான் இந்த மாதிரி இன்ட்ரா எப்பித்திளலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கொப்பளம் ஸோ இந்த கொப்பளம் எதனால் வருது அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்மீனால் ஆக்சுவலாக ஆட்டோ இம்யூன்னா என்ன ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹோஸ்ட் நம்மளோட இதுவே நம்மளோட இம்யூன் செல்ஸே இந்த டெஸ்மோசோமில் இருக்க டெஸ்மோக்ளின் ஒன் அண்ட் டெஸ்மோக்ளினை த்ரீ எதிர்த்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னும் புரிந்த மாதிரி சொல்லலாம்னா இதுதான் வந்து டெஸ்மோசோமில் இருக்க ஏரியா நம்மளோட இம்யூன் செல்ஸே நம்மளோட இம்யூன் செல்ஸே இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே இருக்கு டெஸ்மோக்ளின் ஒன் இந்த டெஸ்மோக்ளின் த்ரீயை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்க ரெண்டு செல்லுக்கு உள்ள காண்டாக்ட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது அர்ஷனாக இருக்கிற செல் வந்து அப்படியே செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது ஸோ அப்படி செப்ரேட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இன்ட்ரா எப்பித்திலியல் ஏரியாவுக்குள்ளே நடக்கிறதுனால இந்த இடத்துல பிஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ இம்மின் இன்ட்ரா எப்பித்திலியல் பிளிஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்டிங் டிசீஸ் இது வந்து ஸ்கின்னையும் சரி மியூக்கஸ் மெம்பர்னையும் சரி ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணோம் இந்த ஃபிகர்ஸ் வல்காரிஸ் இந்த ஃபிகர்ஸ் வல்காரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஆட்டோ ஆன்டிபாடி இருக்குல்ல அதாவது நம்மளோட டெஸ்மோக்ளின் ஒன் அண்ட் டெஸ்மோக்ளின் த்ரீ எதிர்த்து போராடுற ஆன்டிபாடி இருக்குல்ல நம்மளோட இம்யூன் செல்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடி இருக்குல்ல அந்த ஆன்டிபாடி வந்து ஐஜிஜின்னு சொல்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக ஜி ஒன் அண்ட் ஜி ஃபோர் இது என்ன பண்ணணும்னா டெஸ்மோசோம்ஸாக அட்டாக் பண்ணோம் அதாவது டெஸ்மோக்ளின் ஒன்னே டெஸ்மோக்ளின் த்ரீயே அட்டாக் பண்ணுது அட் அட்டாக் பண்ணுறதுனால ரெண்டு சொன்னும் செப்ரேட் ஆகுது அப்படி செப்ரேட் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா அக்கந்தோலைசிஸ் ஸோ இந்த அக்கந்தோலைசிஸ்னால் என்ன ஆகுதுன்னா இது ஈஸியாக ரப்சர் ஆகிரும் அப்படி ரப்சர் ஆகிறதுனால ஈஸியாக அல்சரேட்டட் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அல்சர் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் பீப்புள் தான் காமனாக அஃபெக்ட் ஆவாங்க அதே மாதிரி போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆவாங்க இந்த வெசிக்கல் அண்ட் புல்லேயோட இதை பார்த்தோம்னா ஃபியூ மில்லி மீட்டர்லேருந்து செவரல் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் டயமீட்ரின் சைஸில் இப்போ இந்த புல்லே ரப்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு எரோடட் சர்ஃபேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அதாவது இந்த மாதிரி ஒரு எரோடட் சர்ஃபேஸை பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த நிக்கோல்ஸ்கி சைன் அப்படின்னு சொல்கிறாங்கள இந்த நிக்கோல்ஸ்கி சைன் அப்படிங்கிறது என்னன்னாக்க இந்த வெசிக்கலோ இல்லை புல்லே சுற்றி இருக்கிற ஏரியா இருக்குல்ல சரௌண்டிங் ஏரியா இருக்குல்ல அதை இப்படி லேசாக சுரன்னா கூட அந்த ஸ்கின் வந்து பித்திலே வந்து ஸ்லைட் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் இன்னொன்று சொல்லலாம்னா இதை சுற்றி இருக்கிற ஏரியாவோட லேஸை அப்படி செஞ்சோம்னா அது அப்படியே ஸ்லைட் ஆஃப் ஆகும் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸோ அதுக்கு பேர் தான் நிக்கோல்ஸ்கி சைன் ஆக்சுவலாக இந்த வெசிக்கல்னால் என்ன இந்த புல்லைனா என்ன இந்த வெசிக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த பிளிஸ்டர் வந்து ஒன் சென்டிமீட்டரின் டயமீட்டருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வெசிக்கல்னு சொல்லுவாங்க இந்த புல்லே அப்படிங்கிறது வந்து ஒன் சென்டிமீட்டரின் டயமீட்டருக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை புல்லேன்னு சொல்லுவாங்க இன்னொரு தான் சொல்கிறேன் இந்த வெசிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒன் சென்டிமீட்டரின் டயாமீட்டருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வெசிக்கல்னும் ஒன் சென்டிமீட்டரின் டயாமீட்டருக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை புல்லேனும் சொல்லுவாங்க இந்த ஃபெம்ஃபிகஸ் வல்காரிஸில் ஃபெம்ஃபிகர்ஸ் வெஜிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது இது வந்து ரொம்ப ரேர் தான் ஒரு அன்காமன் வெரைட்டி தான் இது பார்க்க எப்படி இருக்குனாக்க நம்ம டங்கில் வந்து செர்பிஃபார்ம் டங்க் அதாவது நம்ம பிரெயினில் எப்படி சல்கே அண்ட் கேரே இருக்கோ அது மாதிரி டங்க்லேயும் இருக்கும் டங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சல்கே அண்ட் கேரே மாதிரி நம்ம டங்க்லேயும் இருக்கும் அதனால அந்த டங்குக்கு பேர் செர்பி ஃபார்ம் டங்க் ஸோ அந்த ஃபெம்ஃபிகஸ் வெஜிடன்ஸில் வந்து செர்பி ஃபார்ம் டங்கை வந்து பார்க்கலாம் இதில் ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கேசஸில் வந்து இந்த புல்லை வந்து ரப்சர் ஆகிடும் ஸோ இது புல்லையை வந்து ஓரல் கேவிட்டியில் பார்க்குறது வந்து ரேர் தான் அதே மாதிரி இதோட பார்டர் வந்து ஒரு இல் டிஃபைன்டு ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபைன்டு பார்டராக இருக்கும் ஸோ இது வந்து இர்ரெகுலராக இந்த ஜிஞ்சேவர்லையோ இல்லை பக்கல்லையோ இல்லை பேலட்டல்லையோ ஒரு எரோஷன் ஏற்படும் ஏன்னா அந்த இந்த பிளிஸ்டர் இருக்குல்ல ஸோ இந்த புல்லே இருக்குல்ல இந்த புல்லே வந்து ஈஸியாக ரப்சர் ஆகிறதுனால எரோஷன் பார்க்கலாம் அது வந்து இல்டிஃபைண்டாகவோ இல்லை இர்ரெகுலராகவோ ஜிஞ்சேவல்லையோ இல்லை பக்கல்லையோ இல்லை பேலட்டல் ஏரியாவிலையோ எரோஷனாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி எரோசன் ஆகிறதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆகிறதும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதனால் சாப்பிட முடியாது எதையுமே ட்ரிங்க் பண்ண முடியாது ஒரு வாட்ரு கூட ட்ரிங்க் கூட பண்ண முடியாது இது அட் த சேம் டைம் இது மியூக்கசல் ஏரியா மற்ற மியூக்கசல் ஏரியாவில் உதாரணத்துக்கு ஈசோஃபேகஸ் பென்னிஸ் யூரித்தரா இந்த மாதிரி ஏரியாவில் கூட இந்த ஃபிகர்ஸ் வல்காரிஸ் வரலாம் அதே மாதிரி இந்த ஃபிகர்ஸ் வல்காரிஸ் அப்படிங்கிறது எது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் டைப் டூ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனாக இருக்கலாம் ப்ளஸ் அவர்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த ஃபெம்ஃபிகஸ் வழிகாரி ஸ்ட்ரிகர் ஆகலாம் இப்போ ஒரு ஹிஸ்டாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது வந்து ஒரு இன்ட்ரா எப்பித்திலல் ப்ளிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த எப்பித்தில லேயருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிளிஸ்டர் இன்னொன்று தெளிவாக சொல்லலாம் இதுதான் அந்த எப்பித்திலியம் அந்த எப்பித்திலியல் லேயருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிளிஸ்டர் தான் இது வந்து ஒரு இன்ட்ரா எப்பித்திளல் பிளிஸ்டர் அது அக்கோந்தலைசிஸாக மாறுது அக்கோந்தோலைசிஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு செல்லுக்கு உள்ள அத்தன் வந்து லாஸ் ஆகி ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகுதுல அது பேர் அக்கந்தோலைசிஸ் லாஸ் ஆஃப் நார்மல் செல்ஸ் டு செல் அட்டாச்மெண்ட் அது பேர் தான் அக்கோந்தோலைசிஸ் இந்த எப்படி செல்ஸ் அப்படியே செப்பரேட் ஆகிறதுனால ஒரு ஸ்ப்ளிட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அது பேர் வந்து சூப்பராக ஸ்ப்ளிட் இந்த ஸ்பேஸுக்கும் மேலே இருக்க செல்லும் அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல இந்த செப்பரேஷன் இருக்குல்ல இந்த சூப்பர் ஆஃப் பேசுலார் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது வந்து இந்த பேசிசெல்லுக்கும் இந்த பேசலுக்கு மேலே இருக்கக்கூடிய செல்லுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்பேஸ் தான் சூப்பர் ஆஃப் பேசலார் ஸ்பிளிட் இந்த பேசிசெல் இருக்குல்ல இந்த பேஸல் பார்க்க வந்து ரோ ஆஃப் டோம் ஸ்டோன் அப்பியரன்ஸ் டோம் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து இதுதான் இதுதான் டோம் ஸ்டோன் ஸோ இந்த டோம் ஸ்டோனை வந்து வரை வரிசையாக அரேஞ்ச் பண்ணால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பார்த்தா தெரியும்ல டோர்ம் ஸ்டோனாக இருக்குல்ல இந்த மாதிரி டோம்ஸ்டோன் வந்து ரோவாக அரேஞ்ச் ஆனால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பேசிசல் அதே மாதிரி கிளம்ப் ஆஃப் செல்ஸ் இந்த அது மாதிரி குட்டி குட்டி கிளம்ப் ஆஃப் செல்ஸ்மே கூட இதெல்லாம் பார்க்கலாம் இந்த இதில் பார்த்தா தெளிவாக தெரியும் இந்த மாதிரி கிளம்ப் ஆஃப் செல்ஸ் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த கிளம்ப் ஆஃப் செல்ஸ் வந்து இந்த வெசிகுலர் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும் இந்த கிளம்ப் ஆஃப் செல்ஸ் என்ன இருக்குன்னா ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகி ஹைப்பர் க்ரோமெட்டிக்ஸ் ஸ்டெயினில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஸ்டெமிக்ரோமேட்டிக் ஸ்டெயினில் இருக்கும் அந்த செல்லுக்கு பேர் என்னன்னா சாங்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க டி சேங்ஸ் செல்ஸ் ஸோ இது வந்து ச டெப்ரிஸ் அந்த செல் ஆனதுக்கப்புறம் சில சில செல் சில சில செல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஏரியாவுக்குள்ளே அதுதான் இந்த சேங் செல்ஸ் இந்த சேங் செல்ஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இந்த சேங் டெஸ்ட் பண்ணுவோம் அது எப்போ பண்ணுவோம்னா ஒரு ஃப்ரெஷ்லி ஓப்பன் வெசிக்கல் ஒரு வெசிக்கலில் ரப்சர் பண்ணி ஒரு வெசிகிலை ரப்சர் பண்ணி அதுலேருந்து ஸ்மேர் எடுத்து அதை பார்த்தோம்னா சேங் செல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இதோட இம்னோஃப்ளோரோசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த இம்னோஃப்ளோசன் டெஸ்ட்டில் பார்த்தோம்னாக்க ஐஜிஜி ஆன்டிபாடிஸை பார்க்கலாம் ப்ரீடமினாக பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து இந்த ஐஜிஎம் இந்த சி த்ரீ அதையுமே கூட பார்க்கலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால கார்டிகோஸ்டெராய்டு கொடுக்கலாம் ப்ரட்னி அதே மாதிரி இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ் கொடுக்கலாம் நம்ம ஓர் நம்மளோட ஓரல் கேவிட்டியில் நடக்கிறதுனால வந்து ஒரு டாபிக்கல் ஸ்டெராய்டு கொடுக்கலாம் ஓரல் ரீசன்ங்கிறதுனால தேங்க்யூ